அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம வந்து வீடு கட்டினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டோட தெற்கு பகுதி அதாவது சவுத் சைடுல எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் வந்து கட்ட நினைக்கிறோம் வீட்டுக்கு வெளியே, அப்படின்னா எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளை வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தேவைக்காக நமக்கு வெளியே அந்த மாதிரி ஒரு அறை கட்டணும்னா இந்த கிளை வீடு வாஸ்து சாஸ்திரம் இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தென்கிழக்கு பகுதியில் கிளை வீடு கட்டுறது, அதே மாதிரி வடமேற்கு நார்த் வெஸ்டில் வந்து கிளை வீடு கட்டுறது பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்டில் வந்து எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தெற்கு பகுதியில் வைக்கக்கூடிய கிளை வீடோட வாஸ்து வந்து பார்க்கலாம். நம்ம வந்து மெயின் வீடு இந்த பெருசாக இருக்கல, இதுதான் நம்மளுடைய வீடு. இதோட தெற்கு பகுதியில் நம்ம வந்து கிளை வீடு வந்து கட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, மெயின் ஹவுஸோட அந்த மேற்கு பகுதி சுவர் அதாவது வெஸ்ட் வால் இருக்குல்ல, அதுக்கு நேராக அந்த ஒழுங்குக்கு தான் நம்ம வந்து இந்த கிளை வீடு வந்து கட்டிக்கணும். அதாவது கிளை வீடோட வெஸ்ட் வாலும் நம்ம மெயின் ஹவுஸோட வெஸ்ட் வால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே அளவில் வந்து இருக்கிறது மாதிரி இருக்கணும், ஒழுங்காக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அளவெடுத்து தான் நம்ம வந்து அந்த கிளை வீடு வந்து கட்டிக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடைவெளி விடுறது. அதாவது மெயின் ஹவுஸுக்கும் நம்மளுடைய அந்த வீட்டுக்கும் கிளை வீட்டுக்கும் இடையில் வரக்கூடிய இடைவெளி வந்து அதிகமாக இருக்கணும். அதே நேரம் அந்த கிளை வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில் வரக்கூடிய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா குறைவாக வந்து இருக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது நம்ம மாற்றி பண்ணால் கூட வாஸ்து வந்து தப்பாக போயிடும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். நம்ம இப்போ சொன்னது மாதிரி கரெக்டாக இடைவெளி விடாமல் நீங்கள் வந்து அந்த மெயின் ஹவுஸோட சேர்த்து அந்த கிளைவிட கெட்டிட்டிங்கன்னா அது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த ஒரு அமைப்பாக போயிடும், அது வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இப்போ சொன்னது மாதிரி கரெக்டாக அந்த இடைவெளி வந்து விட்டு தான் நம்ம வந்து அந்த கிளைவீடு வந்து கட்டிக்கணும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.